பதுங்கு குழிகளில் இருந்து திடீரென பாய்ந்து வந்து தாக்குதல். கொரில்லா தாக்குதலில் நிலை குலைந்த இஸ்ரேல் படை. ஒரே நாளில் 5 பேர் பலி, 37 பேர் காயம். புதன்கிழமை மாலை நடைபெற்ற சம்பவத்தில் 4 பேரும், வியாழக்கிழமை காலை நடைபெற்ற சம்பவத்தில் ஒருவர் என 2 குறிப்பிட்ட நடவடிக்கைகளில் மட்டும் 5 பேர் தங்கள் தரப்பில் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. முதல் தாக்குதலில் இஸ்ரேலின் கார்மேலி பிரிகேடி எனப்படும் ரிசர்வ் தரைப்படையின் பிரிவின் அதிகாரிகள் உட்பட 4 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 6 பேர் காயமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 நடவடிக்கைகள் மூலம் காயமடைந்த 30 பேர் ஹெலிகாப்டர்கள் மூலம் சபத் நகரத்தின் ஷிவ் மெடிக்கல் சென்டரில் அனுமதிக்கப்பட்டதாகவும், 7 பேர் ஹஃபாவில் உள்ள ரம்பம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. வாரண்ட் ஆஃபீஸர், சர்ஜன்ட் மேஜர், மாஸ்டர் சர்ஜன்ட், சர்ஜன்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகிய அந்தஸ்தில் உள்ளவர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. புதன்கிழமை மாலை நடைபெற்ற சம்பவத்தில் இஸ்ரேல் படையினர் லெபனான் எல்லையில் தரை வழியாக அணிவகுத்து வந்தபோது திடீரென பதுங்கு குழிகளில் இருந்து வெளிவந்து கிரினேட் உள்ளிட்ட வெடிகுண்டுகளை வீசி ஹிஸ்புல் அமைப்பினர் கொரில்லா தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதில் சம்பவ இடத்திலேயே இஸ்ரேல் படையினர் கொத்து கொத்தாக சுருண்டு விழுந்துள்ளனர். இதில் 4 பேர் பலியான நிலையில் 6 பேர் படுகாயமடைந்தனர். இதில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இஸ்ரேல் படையினரின் பதிலடி தாக்குதலில் ஹிஸ்புல்லா தரப்பினருக்கு சேதம் ஏற்பட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை என யூத மீடியாக்கள் தெரிவித்துள்ளன.